சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் நமக்கு இந்த உலகத்திலே தேடுகின்ற சொத்துக்களிலே மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று பிரார்த்தனை புரிகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லாவே, நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற போது என் மீது அன்பு காட்டி எப்படி என்னுடைய தாயும் தந்தையும் என்னை வளர்த்தார்களோ அதே போல நீயும் அவர்களுக்கு அன்பு காட்டு, இரக்கம் காட்டு, கபறு வேதனையை விட்டும் காப்பாத்தி விடு, மகசர் விசாரணை இலகுவாக்கி விடு, நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு, சுவர்க்கத்தை நீ கொடுத்து விடு. இப்படியெல்லாம் துஆ கேட்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றி அமைக்கின்ற முயற்சியில் இட வேண்டும். தற்கால கட்டத்திலே நமது மக்கள் நமது பிள்ளைகள் மீது காட்டுகின்ற அன்புடைய ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகின்றேன். எப்படி தெரியுமா? நம்முடைய பெற்றோர்களை எடுத்துக்கொள்கின்ற இடத்திலே அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்களா? அதற்காக எத்தனை லட்சத்தை என்றாலும் அவர்கள் செலவு செய்கின்றார்கள். காலையிலே அவர்கள் அனுப்புகின்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல்களுக்கு அனுப்புவதற்கு, அல்லது நாட்டிலே இருக்கின்ற நம்முடைய பொதுவான அரசாங்க பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கு, இப்படியான முயற்சியிலே பெற்றோர்கள் இருக்கின்ற கரிசனைகளை இன்று நாம் பார்க்கின்றோம். டியூஷன் பீஸுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த பிள்ளைகளுடைய இந்த உலகத்திலே அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய பதவிகளை, பெரிய உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்வதற்காக, சமுதாயம் மதிக்கின்ற பதவிகளை அடைந்து கொள்வதற்காக, பெரிய அந்தஸ்துள்ள பதவிகளை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை எந்த அளவுக்கு செலவு பண்ணி படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிக்க வைக்கின்றோம். சில ஏழை பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தங்களுடைய சொத்துக்களை விற்கிறார்கள், காணிகளை விற்கிறார்கள், கடைகளை விற்கிறார்கள். இப்படி சொத்துக்களை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் படிக்க வைக்கின்ற அந்த பெற்றோர்கள் மார்க்கத்துறையில் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த ஊக்கம் என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்துறையிலே எடுக்கின்ற இந்த முயற்சியிலே நூற்றில் ஒரு வீதம் கூட மார்க்கத்துக்காக முயற்சி எடுக்காத நிலைமையை என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது பாடசாலைக்கு அனுப்புகின்ற அந்த பிள்ளை இருக்கின்றது அல்லவா, அந்த பிள்ளை சரியாக 8 மணிக்கு பாடசாலையிலே அவர் இருக்க வேண்டுமா? 7 மணிக்கு வீட்டை விட்டு அனுப்பிவிடுவார்கள். அவர் 8 மணிக்கு முன்னதாகவே பாடசாலைக்கு நுழைந்து விட வேண்டும். சரியாக பாடசாலையிலிருந்து விடுகின்ற நேரத்தில் தான் அவர் வெளியே வர வேண்டும். அப்படி அந்த பிள்ளைக்கு கட்டுப்பாடு இருக்கின்றது. ஆக மிக அவசியமான ஒரு பயணம் செல்வதென்றாலும் கூட அதிபரிடத்திலே அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பி அவரது அங்கீகரித்தால் மட்டும்தான் அந்த பயணம் செல்ல வேண்டும். பரீட்சை நெருங்கி இருக்கின்றது, உங்களுடைய பிள்ளை அனுப்பவே முடியாது என்று சொன்னால் இவர்கள் அவசியமான பயணத்தையும் பிற்போட்டு விடுகின்றார்கள். அதை விடுமுறை காலத்தில் வைத்துக் கொள்வோம், பிள்ளையுடைய படிப்பை கெடுத்துவிடக் கூடாது. இப்படியெல்லாம் கஷ்டப்படுகின்ற பெற்றோர்கள் தொழுகையை படித்துக் கொடுப்பதற்காக எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றார்கள், குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்காக எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றார்கள், ஒழுக்கத்தை படித்துக் கொள்வதற்காக எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றார்கள். இந்த பிள்ளை இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்காத பிள்ளை நாளடைவில் என்ன செய்கின்றது தெரியுமா? எதிர்காலத்திலே பெற்றோர்கள் முதியவர்களாகிவிட்டால் முதியோர் இல்லத்திலே தாய் தந்தைகளை கொண்டு போய் விடுகின்ற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் மாறியிருக்கின்ற துக்ககரமான நிலைகளை முஸ்லிம் சமுதாயத்திலும் பார்க்கின்றோம். அந்த நிலைமை என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அப்படி அவர்கள் விடவில்லை என்றால் கூட அவர்களை ஏழ்மையான ஒரு வீட்டிலே வைத்துவிட்டு மாதாந்தம் அவர்களுக்கு ஒரு சின்ன செலவுக்கு சின்ன தொகை கொடுத்துவிட்டு அவர்களை திரும்பியும் பார்க்காத பிள்ளைகளாக இன்று இந்த பிள்ளைகள் இருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த பிள்ளைகள் உலகத்திலே பெற்றோர்களுக்கு ஒன்று கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, மௌத்துக்கு பின்னால ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று பிரார்த்தனை பெறுகின்ற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை வளர்த்து சகோதரர்களே, இன்று இந்த பிள்ளைகளுடைய நிலைமையை எப்படி பார்க்கின்றோம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் படித்துக் கொடுக்கக்கூடிய பாடம் எப்படியான பாடமாக இருக்க வேண்டும் தெரியுமா? நாம் மௌத்தாகிவிட்டோம், மௌத்தானதுக்கு பின்னால நம்மை தொழுவிப்பதற்காக நம்முடைய முதல் தகுதி பெறுகின்றவர்கள் நம்மை பெற்ற பிள்ளைகள். அதாவது அந்த சபையிலே நம்மை பெற்ற ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்களா, அந்த ஆண் பிள்ளைகள்ல யார் மூத்தவரோ அவர்தான் முதல் தகுதி பெறுகின்றார். அல்லது யாராவது ஒரு பிள்ளை அங்கு முதல் தகுதி பெறுகின்றார். அந்த முதல் தகுதி பெற்ற பிள்ளை அந்த இடத்திலே நின்று அவர் தொழுவிக்க தகுதி இல்லாத பிள்ளையாக 95% பிள்ளைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அவர் எந்த அளவுக்கு என்றால் மௌமூமாக நின்று தொழுகின்ற தகுதியும் இல்லாத பிள்ளைகளை நாம் இன்று பார்க்கின்றோம்.
அந்த பிள்ளைகளை நமக்கே அல்லாஹும் மக்பிர் லி ஹய்யினா வ மய்யித்னா வ ஷாஹிதினா வ காயிபினா இப்படியான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? அல்லாஹும் மக்பிர் லஹு வர்ஹம்ஹு வ ஆஃபிஹி வ அஃபுன்ஹு இப்படியான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? இந்த பிள்ளைகள் இத்தகைய துஆக்களை தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய தந்தைக்காக ஓதுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றோமா? சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு ஆங்கில பாடம் படித்துக் கொடுக்க வேண்டுமா? லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்கின்றோம். விஞ்ஞான பாடம் படித்துக் கொடுக்க வேண்டுமா? வேறு மேக்ஸ் படித்துக் கொடுக்க வேண்டுமா? என்னென்ன உயர்ந்த தகுதிகளை அடைந்து கொள்ளக்கூடிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அவைகளுக்கெல்லாம் நாம் நிறைய செலவு பண்ணியிருக்கின்றோம். ஆனால் நான் மௌத்தானதற்கு பின்னால் இன்னும் எனக்காக அந்த பிள்ளை மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் ஓதுகின்ற துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? தாய்க்கு அந்த துவாவை ஓதக்கூடியவனாக, தந்தைக்கு அந்த துவாவை ஓதக்கூடியவனாக இந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? இந்த உணர்வு இந்த சமுதாயத்திலே ஊட்டப்பட வேண்டும். சகோதரர்களே, நமக்கு திருப்பி கிடைக்கின்ற செல்வம் இருக்கின்றது, நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற மார்க்கத்தின் கல்வியும் நட்பண்புகளும் தான் நமக்கு திருப்பி கிடைப்பது. டாக்டர் ஆக்கிவிட்டோமா? திருப்பி கிடைக்காது. இன்ஜினியர் ஆக்கிவிட்டோமா? திருப்பி கிடைக்காது. வேறு பதவிகளை தேடி கொடுத்தோமா? திருப்பி கிடைக்காது. குர்ஆனை சொல்லிக் கொடுத்தோமா? குர்ஆனை பாடமிட்டு கொடுத்தோமா? நட்பண்புகளை சொல்லிக் கொடுத்தோமா? மார்க்கத்துறையை பயிற்சி கொடுத்தோமா? நமக்கு திருப்பி கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? மௌத்தாகின் உடனே ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மாத்திரம் கிடைப்பதில்லை. கபருக்கு நாம் சென்று விட்டோமா? அந்த பிள்ளை சும்மா இருக்காது. தாயை நினைக்கும் போது கண்ணீர் வடிக்கும், தந்தையை நினைக்கும் போது கண்ணீர் வடிக்கும். அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற பிரார்த்தனைகளின் போதெல்லாம் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளையாக இருக்கும். அல்லாஹ்வே, என்னை ஒழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையாக என்னுடைய தாயும் தந்தையும் வளர்த்தார்கள். நீ அவர்களுக்கு அன்பு காட்டு. அவர்களை கபரு வேதனையை விட்டு காப்பாற்றி விடு. அவர்களை நரகத்தை விட்டு காப்பாற்றி விடு. இந்த இரண்டாவது கல்வியை கற்றுக் கொடுக்கின்றோமே, அந்த பிள்ளைதான் நமக்காக திருப்பி தரக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளைதான் முதலாவது கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இருக்கின்றது. திருப்பி கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. ஆக கூடினா உங்களுக்கு ஒரு 10,000 25,000 30,000 50,000 ரூபாய் தருவார்கள். புத்தாடை வாங்கி தருவார்கள், சாப்பிட தருவார்கள், ஒரு வீடு கட்டி தருவார்கள். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிள்ளைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் இதுதான். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும், சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். அந்த இதன் மூலமாகத்தான் தக்குவா உள்ள ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். நான் மாத்திரம் தக்குவா உள்ளவனாக இருந்தால் போதாது, என்னுடைய மனைவியிடத்தில் அந்த தக்குவா இருக்க வேண்டும். என்னிடத்தில் என்னுடைய மனைவியிடத்திலும் அந்த தக்குவா இருந்தால் போதாது. அதே தக்குவாவுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் அந்த தக்குவாவுக்குரிய பிள்ளைகளாக நாம் மாற்றிவிட வேண்டும்.